வெல்கம் டு குமரி அரசுவை கிச்சன் இன்றைக்கு நாம் மரவள்ளி கிழங்கு வச்சு புட்டு எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் கிழங்கு புட்டு செய்கிறதுக்கு நான் இன்னைக்கு ஒரு கிலோ மரவள்ளி கிழங்கு வாங்கி வச்சுருக்குறேன் கிழங்க நாம் இப்போ தோல் உரிச்சி எடுத்துக்கலாம் தோல் உரிச்சி எடுத்தாச்சு இனி இதை சீவரதுக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் கிழங்கு இது மாதிரி நல்ல சீவி அதோடய துருவலை எடுத்து வச்சுக்கலாம் சீவி எடுத்த கிழங்கு இருந்து இதோட பாலெல்லாம் இது மாதிரி பிழிஞ்சு எடுத்துடணும் பால் பிழியாமல் நாம அப்படியே வேக வச்சோன்னா கிழங்கு ரொம்ப கொள கொழானி வந்துடும் அதனால் நம்ம இது மாதிரி எல்லா பாலையும் பிழிஞ்சிட்டு இன்னொரு பாத்திரத்தில் இது மாதிரி உதுத்து போட்டுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் சில கிழங்கு வந்து ரொம்ப கசப்பாக இருக்கும் அப்போ இது மாதிரி நம்ம பாலெல்லாம் பிழிஞ்சிட்டு அப்புறமா செய்யும்போது கிழங்கு ரொம்ப கசப்புத்தன்மை இருக்காது இது மாதிரியே நாம் எல்லா கிழங்கு துருவலையுமே நல்லா பிழிஞ்சு எடுத்துடலாம் பாருங்கள் எவ்வளோ பால் வருது பிழியும்போது போது அவ்வளோதான் நாம் இப்போ எல்லாத்தையுமே பிழிஞ்சு எடுத்தாச்சு இனி எல்லாத்தையுமே நல்லா உதிர்த்து இது மாதிரி போட்டுக்கலாம் இப்போ நாம உதுத்து வச்ச கிழங்கு துருவல் கூட கொஞ்சமா பொடி உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுலாம் உப்பு போடும்போது கொஞ்சம் கவனமா போட்டுக்கோங்க ஒரு முடி தேங்காவை இது மாதிரி துருவி எடுத்துக்கணும் இப்போ நம்ம புட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம் கால் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கணும் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் நம்ம குழல்ல கிழங்கு ஃபில் பண்ணிடலாம் முதல்ல தேங்காய் சேர்த்துக்கணும் தேங்காய் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டால் தான் கிழங்கு சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் சேர்த்துட்டு இப்போ கிழங்கு துருவலை சேர்த்துடலாம் கிழங்கு துருவலை இது மாதிரி உதிர்த்து உதிர்த்து தான் போடணும் ரொம்ப அழுத்தமாக போடக்கூடாது அப்புறம் புட்டு ரொம்ப இரிகிரும் வேகாது இது மாதிரியே தேங்காய் கிழங்கு தேங்காய் கிழங்குனி மூணு துண்டு வர்றது மாதிரி நான் வந்து ரெடி பண்ணுறேன் நாம் கிழங்க வெறுமனே அவிச்சு மட்டும் கொடுக்காமல் இது மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க இதை வந்து நாம் காலையில் டிஃபனாகவோ இல்லைன்னா ஈவினிங் டைமில் ஸ்நாக்காவோ கூட செஞ்சு கொடுக்கலாம் வெறும் ரெண்டே இன்க்ரீடியன்ஸ் தான் கிழங்கு தேங்காய் இந்த ரெண்டு இருந்தாலே போதும் நம்ம ஈஸியாக டிஃபனோ இல்லைனா ஒரு ஸ்நாக்கோ ரெடி பண்ணிடலாம் இப்போ நாம் குழல்லில் கிழங்கையும் தேங்காவையும் ஃபில் பண்ணியாச்சு தண்ணியும் நல்லா கொதிச்சிருச்சு இனி நாம் புட்டை வேக வச்சு எடுத்துடலாம் புட்டு குழல்லாம் இப்போது ரெண்டு மூணு வெரைட்டியில் கிடைக்கிது அதிலெலாம் வந்து குழல்லில் துணி சுற்றி வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம நார்மல் குக்கரில் வேக வைக்கிறது மாதிரி புட்டு குழல் மட்டும் இப்போ தனியாகவே கிடைக்குது அதை கூட வாங்கி நாம் யூஸ் பண்ணிக்கலாம் புட்டிலிருந்து ஆவி வந்ததுக்கு அப்புறம் கூட எக்ஸ்ட்ரா ரெண்டு நிமிஷம் நாம் வேக வச்சு எடுத்துக்கணும் அப்போ தான் கிழங்கு நல்ல வெந்து கிடைக்கும் நமக்கு இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நாம் புட்டை எடுத்துடலாம் ஸ்டவ்வையும் சிம்மில் போட்டுடலாம் பாருங்க நம்மளோட புட்டு ரொம்ப சூப்பராக நல்ல கமகமான் மனத்தோடி அழகாக ரெடியாகி வந்துருச்சு இது கூட நாம் சீனியோ சீனி வேண்டான்னு சொல்கிறவங்க நாட்டு சக்கரை பொடியோ வச்சு சாப்பிட்லாம் இது மாதிரியே நாம் மீதி இருக்கிற எல்லா கிழங்கு துருவலையும் வேக வச்சு எடுத்துடலாம் குழலை ஃபில் பண்ணி அடுப்பில் வச்சாச்சு ஆவி வந்ததுக்கப்புறம் ரெண்டு நிமிஷம் எக்ஸ்ட்ரா வச்சு எடுத்துடலாம் அவ்வளோதான் நம்மளோட ரெண்டாவது குழல் புட்டு கூட சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு கிழங்கு புட்டு கூட இனிப்பு சேர்த்து வச்சு சாப்பிட விருப்பம் இல்லாதவங்க நல்ல காரமான குழம்பு வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் நான்வெஜ்னா சிக்கன் மட்டன் கிரேவி வச்சு சாப்பிடும்போது சொல்லவே வேணாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா குமரி அரசுவை கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் nandi